வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி எங்கள் படத்தை வெற்றி படமாக்கி கொடுத்துறதுக்கு. இப்போ வந்திருந்த இந்த 3-4 படத்தில் மழை புயல் இதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இதில் நம்ம படம் கொஞ்சம் நல்ல ரேட்டிங் கொடுத்து முதன்மையாக இருக்கிற ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் மிகவும் நன்றி. தொடர்ந்து மென்மேலும் வெற்றி படங்களை எடுக்க இது எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. எங்கள் டீம் எல்லோரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். குருமூர்த்தி சக்ஸஸ் பார்ட்டியது. இந்த படம் December 9 ரிலீஸ் ஆச்சு. இது 3 நாள் தொடர்ந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு தியேட்டரில். ஆடியன்ஸோட சப்போர்ட்ஸ் நல்லாயிருக்கு, ரிவ்யூவும் நல்லா போட்டிருக்காங்க மக்கள். ஸோ எல்லாம் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லோருமே எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இன்றைக்கி வரைக்குமே வந்து எதுவுமே எதிர்பார்க்காம மழைனாலும் பரவாயில்ல படம் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி படத்தை ரிலீஸ் பண்ணார். அவருக்காக அந்த மழையே கொஞ்சம் தள்ளி போய் இன்றைக்கெலாம் நல்ல க்ரௌடு இருக்குது தியேட்டரில். ஸோ அதுக்கு ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். மற்றபடி நட்டி சார் நல்லா கோஆப்ரேட் பண்ணாருங்க. அவர் ஒரு சீனியராக இருந்தாலுமே நிறைய இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரவிமரியா சார், அவர் வந்து என்னோட ரொம்ப சீனியர். எல்லா இடத்துலையுமே ஷூட்டிங்கில் மட்டுமே இல்லை, எல்லா நேரத்துலையுமே மாறும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அவருக்கு என்னோடய ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் சவன் சாரும் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, அவருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த நம்ம கூட்டம்னா வந்திருக்க சஞ்சனா மேடம், அஸ்மிதா மேடம், அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றியை சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை ப்ரமோட் பண்ண பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரேட்டிங்லேயும் அதிகமான மார்க் கொடுத்துருக்காங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில். அதே நேரத்தில் வந்து பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. பிஎன்சியிலலாம் ரொம்ப நல்லா போகுது. சிட்டிலேயும் நிறைய 50% மேலே ஆக்குபென்சி இருக்குதுன்னு கேள்விப்படும்போது சந்தோஷமாக இருக்குது. இது எல்லா கிரெடிட்டும் வந்து டைரக்டர், எங்கள் தயாரிப்பாளர், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தான் போய் சேரும். எங்கள் தயாரிப்பாளர் நிஜமாகவே சந்தோஷமாக இதை செலிப்ரேட் பண்ணுறாரு. அண்ட் ஆஸ் வெல் வந்து அவர் மேலும் மேலும் நல்ல படங்கள் எடுத்து இன்னும் பல வெற்றிகளை கொடுக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம் சொல்லுங்கள். ஸோ ஹாய் மீடியா பீப்புள், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க குருமூர்த்திக்கு. ஸோ வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சஞ்சனா மேம் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி, இங்கே வந்தது நிறைய சப்போர்ட் பண்ணிடுச்சு. அண்ட் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி மக்களை நிறைய இந்த படம் ரொம்ப ரசிப்பை பார்த்துருக்கு. பிகாஸ் நம்ம டைரக்டருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான மெசேஜ் மக்களில் வருக்க எடுத்துடனே ஒரு பெரிய தைரியம் இருக்கும், பெரிய இதுதான். ரொம்ப நன்றி சார், இது பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஸோ நட்டி சார் ரொம்ப அழகாக பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சார் கூட கேரக்டர் உங்களுக்கே தெரியும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணிச்சு. சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ராதிகா மாஸ்டர் சூப்பராக பண்ணிருக்கு. அஷ்மிதா பற்றி சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டு. ஒரு 2 ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணனா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈகோ வரும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம கிடையாது, ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ணிச்சு. ரொம்ப நன்றி அண்ட் ஸோ ஹாப்பி. இதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த படத்தில் என்னை செலக்ட் பண்ணி கொடுத்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சவணன் சாருக்கு முதல் நன்றி. அடுத்து டேரக்டர் சாருக்கும் நன்றி. அப்புறம் நட்டி சார் கூட நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் கூட பண்ணது. அதுக்கடுத்து ரவிமரியா சார் கூடயும் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அஷ்மிதா கூட நான் ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்கேன், இது 3வது படம். அப்புறம் சஞ்சனா சிங் கூட இதான் ஃபஸ்ட்டு படம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த படம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, இன்னும் நல்லபடியாக போவோம். ரேட்டிங்கும் நிறையா கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து சரவணன் சார் அடுத்து நிறைய நல்ல படங்கள் எடுத்து நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்கணும், நிறைய பேரை வாழ வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி. மீடியா நண்பர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த 3 நாள் உங்கள் சப்போர்ட்னால தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் நாங்கள். ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா எனக்கு ஆர்டிஸ்ட்ஸோடு பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் அது. சார் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க படத்துக்கு. ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி இந்த நேரத்தில் சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்துருக்கோம்னா அது எல்லாரோட கோஆப்ரேஷன் ப்ளஸ் உங்களோட ஹெல்ப்னால தான். எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆர்டிஸ்ட்ஸ்க்கு, என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பீப்பிள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்குனதுக்கு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வழக்கமாகவே நட்டி சார் படம்னா அது ஒரு பெரிய வெற்றி படம். அந்த படம் அந்த வெற்றி லிஸ்ட்டில் இந்த படமும் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்டர் க்ரூ என்டர் டீமுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், அண்ட் ஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் சார், புல்புல் தாரான்னு ஒரு பாட்டை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கியிருக்காரு. ஸோ இப்போ எல்லாரும் ரிங் டோனும் புல்புல் தாராக தான் இருக்குது. ஸோ ரியலி ஒண்டர்ஃபுல் டீம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சஞ்சனா அண்ட் அஷ்மிதா, ரொம்ப எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நைட் அண்ட் டே ஷூட் போயிட்டு இருந்தது. அதுலேயும் அவங்க கொஞ்சம் கூட டயர்ட் காமிக்காமல் இம்மிடியேட்டாக காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து, லைக் இந்த மாதிரி ஃபீமேல் ஆக்ட்ரஸ் கிடைக்கிறது ஃபீல்டுக்கு ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா ஒரு காஸ்ட்யூம் சேஞ்ச்னாலே ஃபீமேல் ஆக்ட்ரஸ் வில் டேக் அட்லீஸ்ட் 2 hours. பட் சஞ்சனாவும் அஷ்மியாவும் அப்படி கிடையாது. வித்தின் 15 minutes காஸ்ட்யூம் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. அங்கே உள்ளே ஏதோ மேஜிக் நடக்கும், ட்ரெஸ் சேஞ்ச் இல்லை, சம்திங் இட்ஸ் மேஜிக் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் பிகாஸ் ஆஃப் த டெடிக்கேஷன். சஞ்சனா ஷீ இஸ் ரியலி வெரி டெடிக்கேஷன். அவங்க கூட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷீ இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப டெடிக்கேஷன். அண்ட் அஷ்மி வந்துட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எவ்வளோ வேலை வாங்கினாலும் சிரிச்சிட்டே இருப்பா. ஓகே மாஸ்டர், ஆ சரி மாஸ்டர், ஆ ஓகே மாஸ்டர், இல்லை அஷ்மி இந்த மூமெண்ட் போயிடலாமா, ஆ ஓகே மாஸ்டர். அவள் நோன்னு நான் சொல்லி பார்த்ததே இல்லை, அவ்வளோ ஒரு ஸ்வீட் அவ. ஸோ ரியலி ஸோ குட். அண்ட் ரவி சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்டர் டீம் பாஸ் அவர் கூட எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு சாய் சரவணன் சார். இஸ் நாட் எ ப்ரொடியூசர், இஸ் எங்கள் எல்லாருக்கும் ஒரு வெல் விஷர். அவர் ப்ரொடியூசர் அப்படின்றத தாண்டி எங்கள் எல்லாருக்குமே எங்களோட நலனில் பங்கேற்றுக்கிட்ட ஒரு மனிதர். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பார் அவர். வந்துட்டு அப்படி ஒரு உன்னதமான மனிதரை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனசாக இருக்குது. அவர் நல்ல மனசுக்கு அடுத்தடுத்து எல்லாமே வெற்றி படமாக இருக்கும். மீடியா சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும், ஏன்னா நாங்கள்லாம் உங்களை நம்பி தான் இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். எல்லாமே இந்த படத்தில் நல்லா கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார் வந்து நான் எது கேட்டால் கூட கொடுத்துருக்காங்க. அந்த கிளப் சாங் மட்டும் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க சார், அவருக்கு நன்றி சார். அப்புறம் டைரக்டர் சார் வந்து எனக்கு 10 வருஷமாக என் ஃப்ரெண்ட் சார். ஸோ அவருடைய கதை கேட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த படம் 9th ரிலீஸ் ஆச்சு. பல போராட்டம். ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. மழை எல்லாமே இருந்தது, அதையும் மீறி ஆக்சுவலி வந்து தள்ளி போடலான்ற வரைக்கும் பிளான் பண்ணோம். தேர்ஸ்டே நைட் வரைக்கும் அந்த பிளான் தான் இருந்தது. அப்புறம் ஒரே டைம் தான் முடிவு எடுத்தார், இல்லை 9th ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ கூட இருந்தோம் எல்லாருமே. ஒரு தயாரிப்பாளருக்கு அது எவ்வளோ கஷ்டன்றது, கூட இருந்த டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் போயிடலாம், ஆனால் அது ரிலீஸ் பண்ணும்போது அங்கே கூட இருக்கவங்க தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்றது. ரொம்ப உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படம் நீங்கள் 9th ரிலீஸ் பண்ணது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல ஆக்சுவலி. இப்போ 29th பண்ணிடலாம் அப்படின்ற பிளான்லாம் போய் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இல்லை இல்லை 9th பண்ணிவிடுவோம், என்னன்னாலும் பரவாயில்ல 9th பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்னா ஹிந்தி இதெல்லாம் ஓடிடி அதெல்லாம் விற்றதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலாம் இருந்தது. அதெல்லாம் வேணாங்க, பரவாயில்லங்க, நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி துணிச்சலாக எத்தனை ப்ரொடியூசர்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் இவர் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி வந்து சின்ன சின்ன படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கொஞ்சம் தயங்காமல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து நிறைய பேருக்கு வந்து துணிது. இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஹிந்தியாக இருக்கட்டும் இது என்ன ரேட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதுவே பெரிய ஒரு ப்ளஸ் தான் எங்கள் படத்துக்கு. ப்ளஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ், மீடியா சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல். அண்டு இந்த டீமுக்கும் சார், நட்டி சாருக்கும், ரவிமரியா சார், டேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். மனோபாலா சார் வரல, அவர் அப்புறம் எல்லா ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் பிள்ளையா சொல்லி போட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நட்போட ப்ரொடியூசருடையும் டைரக்டருடையும் நட்டி சாருடையும் நான் வந்து தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கேன். ஏன்னா நட்டி சார் என்னுடைய உணர்வுல கலந்தவர், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஏன்னா மிளகா படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர். அப்புறம் தனசேகர் சார், ஒரு 10 வருஷம் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சரவணன் சார், இவங்க 3 பேருமே வந்து ஒரு உறவி நடிப்பில் தான் நாங்கள் பழகினோம். இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கெல்லாம் உண்மையாக நடுக்க வந்துருச்சு.
ஏன்னா ஒரு பக்கம் சைக்ளோன் ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்கிறாங்க, 9 மணிக்கு கரையை கிடக்குன்றாங்க. ஹலோ ஹலோ, திருநந்தி பேப்பரை பார்த்தா குவார்டர் பேஜுக்கு விளம்பரம் கொடுத்துருக்காரு சார். என்ன சார் மழை வருதுன்றாங்க, சைக்ளோன் சொல்கிறாங்க, எப்படி சார் என்ன சார்? என்ன மழை வந்தாலும் நல்ல படம் எப்பயுமே ஓடும் சார். நாளைக்கு ஒரு நாள் சார் மழை பெய்யும், மறுநாள் என் படம் பிக்கப் ஆயிரு சார் அப்படின்னு அந்த படத்தின் மேலே வச்ச கான்ஃபிடென்ட் வந்து மிகப்பெரிய விஷயம். படத்தின் மேலே யார் கான்ஃபிடென்ட் வைப்பாங்க? டைரக்டர் தான் வைப்பாங்க. சமயத்தில் ப்ரொடியூசர் சார் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, இருக்குங்க டைம் பார்த்துக்கு ரிலீஸ் பண்ணணுங்க, நீங்கள் என்ன அவசரப்படுறீங்க, நாங்கள் முதல்ல போட்டுக்கோங்க, உங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் டைரக்டர் தயங்கின கூட இந்த படம் நல்ல படம், இந்த படம் கண்டிப்பாக எனக்கு பேர் வாங்கி தரும், இந்த முதல் முதலாக இந்த படத்தை நான் தயாரிச்சிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நம்பிக்கையோட எண்ணி துணியும் கருமம் துணிந்த பின் என்னவோ என்பது இருக்குங்கிற மாதிரி துணிச்சிட்டேங்க பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு என்னது பாசிட்டிவ் எனர்ஜியோட இருந்தார். தன்னுடைய பேருக்கு பக்கத்தில் முருகன் பேரை இணைச்சி தயாரிப்பாளர் போட்டிருக்காரு. அந்த முருகன் அருளும் இந்த படத்துடைய மொத்த உழைப்பும் இந்த படத்துடைய புதுமையான திரைக்கதையும் இந்த படத்தை வந்து இன்னைக்கு ஹையஸ்ட் ரேட்டை கொண்டு போயிருக்கு. மதுரையெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 5 பிரிண்ட் கேட்குறாங்கன்னு ப்ரொடியூசர் சொன்னார், ரொம்ப ஹாப்பி சார். கோயம்புத்தூர்லேயும் ஒரு 10 பிரிண்ட் கேட்குறதா சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பி சார். இந்த படத்தை வந்து ஒரு 100 கோடி முதலீடு போட்டோம், 200 கோடி கலெக்ஷனா, அதுக்கான வெற்றி விழாவா, அதுக்காக கேட்க விட்டீங்களா? அது இல்லை. இந்த படத்தோட பட்ஜெட் என்னென்னு உங்களுக்கு ஒரு தோராயமே தெரியும், அதற்கான வெற்றி தான் நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். நாங்கள் அதை புரிஞ்சுக்கணும், இது வந்து 80 கோடி கலெக்ஷனாச்சு, 100 கோடி கலெக்ஷனாச்சு இல்லை. என்னுடைய ப்ரொடியூசர் சரவணன் சார் என்ன சொன்னது, நான் முதல் எடுத்த படம் யாருமே வந்து என்னங்க படம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன் சார், ஆனால் வந்த படங்கள் உங்கள் படம் சிறப்பாக இருக்குன்னு பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி, அதுதான் சார் நான் வெற்றியாக கொண்டாடுறேன். ஏன்னா ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் எடுத்த படத்தை போய் நல்ல படம்னு சொன்னால் தான் நான் அடுத்தடுத்து அவர் நிறைய மாஸ்டர் பிளான்லாம் வச்சுருக்கேன், அடுத்தடுத்த படங்கள் எப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுக்கணும், பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சுருக்காரு, திட்டம் வச்சுருக்காரு. அந்த திட்டத்துக்கெல்லாம் இந்த படம் தான் முதலீடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த முதலீடு எனக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்து சார், அடுத்தது நான் பெரிய படங்கள் எடுப்பேன்னு. இந்த நேரத்தில் கடவுளுடைய அருளும் நீங்கள் நிறைய படம் எடுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் வேண்டுதலும் சார். அதே மாதிரி டி சார் தனசேகர் சார் சார் சொல்லும் போது நாம் நமக்கு வந்த புதுசில் ஒரு அஸ்டினேட்டராக ஒரு அடிப்படையாக இதுதான் பெஸ்ட் ஸ்க்ரீன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம வளர்ந்த காலகட்டங்களில் இதுதான் பெஸ்ட் ஸ்க்ரீன் வேணும் ஒரு 10 படம் ஓடிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேறு மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து ஓடும், அதுக்கப்புறம் ஒன் டிகேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேறு மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஓடும். எனக்கு நடிகனா ஒரு பெரிய லாபம் என்னன்னா புது புது ஸ்க்ரீன் பிளே நான் அப்படியே கேட்டுட்டே இருக்கேன், அதில் வெற்றி அடைஞ்ச படங்கள் நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த பெரிய வாய்ப்பு. இது வந்து தனசேகர் சார் சொல்லும் போது இது என்ன ஒரு திடீர் திருப்பம் இல்லையே, கிளைமேக்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டு வச்சு முடிக்கணுமே, கோர்ட்டு சீன்லாம் வைப்பார், அரெஸ்ட் பண்ணிலாம் கொண்டு போவாங்களே, இதுவுமே இல்லாமல் ஒரு பிளான் பண்ணுறாரு, என்ன பிளேவாக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் ப்ரெஸ்ஸோ உள்ள எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ் வந்து ஃப்ரீஸாகி உட்காந்து படம் பார்த்தாங்க. பல பேர் வெளியில் வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு நல்ல கண்டென்ட் சொல்லியிருக்கீங்க, அடுத்தவன் படத்துக்கு ஆசைப்படக்கூடாது அந்த கண்டென்ட் அப்படின்னாரு. ஸோ இந்த அடுத்தவன் படத்துக்கு ஆசைப்படக்கூடாது, ஹீரோலேருந்து நான் முத கொண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வில்லனுக்கு எல்லாருமே தோப்புக்காரணம் போகிறோம் சீன் வந்து தமிழ் சினிமாவில் புதுசு. ஏன்னா எல்லா படத்தையும் என்ன பண்ணுவோம், கோர்ட்டு கொடுப்போம், தண்டனை கொடுப்போம், 1 வருஷம் உள்ளே போகிறோம், 2 வருஷம் உள்ளே போகிறோம், அப்புறம் அப்படி திங்க் பண்ணவே இல்லை. தோப்புக்காரணம் போட்டாவே மனசாட்சி சார் சம சார் மனசாட்சிக்கு நீ பயந்திங்கன்னா கடைசி வரைக்கும் எல்லாரும் இருப்பீங்கன்னாரு. அந்த ஒரு புதிய விஷயமே இந்த படத்தை வந்து நல்ல ரேட்டை கொண்டு போயிருக்கு. இதேமாரி நல்ல புது புது திரைக்கதை பண்ணுங்கள் சார். இந்த படத்தில் நட்டி சார் முன்ன அழகாக சொல்லுவாங்க, வேறு வழியில் சொல்லிதான் ஆகணும். சின்ன படங்கள்னாவே சில பேருக்கு ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சுமாராக அமைஞ்சிடும். ஆமாம், சுமாருங்கிறது அவங்க பாயிண்ட் ஆஃப் சுமார், எல்லாமே அழகு தான், இறைவின் படைப்பில் அனைத்துமே அழகு தான், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலும். ஸோ இன்னொரு ஒரு நடிகை மாதிரி இல்லாமல் ஒரு சுமாரான அவங்க பாயிண்ட் ஆஃப் ஒரு அழகான அழகு கம்மியான பொண்ணை கல்யாணம் பண்ணாவோ பொது இடங்கள்லாம் கூட்டு போக மாட்டேங்க, அதிகமாக தனியாக போவாங்க, தனியாக வருவானுங்க. இதான் என் ஒய்ஃப்னு சொல்கிறது வெக்கம். ஆனால் அன்பு மிகுந்தவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பேற்பட்ட இடத்துக்கும் பொண்டாடிலாம் போக மாட்டான், அந்த பொண்டாட்டி சும்மா சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்டாட்டியை அன்பின் உச்சமாக கூட்டு போவாங்க. அந்த மாதிரி பெரிய படங்களுக்கெல்லாம் எல்லா மீட்டிங் எல்லோரும் போகிறாங்க, ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து நடிக்கிறதுக்கு காசு வாங்குறாங்க, ஆனால் ப்ரொமோஷன் கேக்கு வெட்டுறது விழாவுக்கு ஆளை காண போயிடுறாங்க பல பேர். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நட்டி சார் வந்து இந்த சின்ன படங்களுக்கு நான் எல்லா ஃபங்க்ஷனும் வருவேன்னு சொல்லி வந்திருக்காரு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த இந்த வெற்றி உண்மையான வெற்றி, இந்த பட்ஜெட்டுக்கு கிடைத்த வெற்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.